உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ்ங்க. புடவை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. எனக்கு ரேட்டு 10,000 போட்டிருக்கு. இல்லை என்ன இருக்கு, ஒன்று தான் வாங்கி தரேன். என்ன வாங்கி தந்திருப்பான், ஒன்றுமே கேட்கலையே. எதுக்குங்க இவ்வளோ காஸ்ட்லியா? அது வேற ஒன்று இருக்கு, உள்ள திறந்து பார். வேற ஒன்றா? என்னங்க நகை வாங்கிருக்கீங்களா? என்னங்க, வா சூப்பரா இருக்குங்க. அத்தை அத்தை இங்க பாருங்களேன். நல்லாதான் இருக்கு, நம்மளும் போட்டு பார்ப்போம். எனக்கு உடல் நல்லாதான் இருக்கு. எத்தனை பவுனு? 3 பவுன் அத்த. 3, 1, 2, 3. பாவி, 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு கொஞ்சமாவது புத்தி இல்ல? இதெல்லாம் வாங்க கூடாது நீ சொல்ல மாட்டேன். இப்படி குடும்பம் நடத்தினீங்கன்னா அவ்வளவுதான், தலையில துண்டு போட்டு போக வேண்டியதுதான். அவன் வாங்கி கொடுத்தானா இவ்வளவு வாங்கிட்டாலாம், எங்க போய் முடிய போதோ இதெல்லாம். கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி பெரிய படிப்புக்கு படிக்க வச்சது இந்த அப்பா அம்மா நாங்க. ஆனா அனுபவிக்கிறதெல்லாம் இங்க இருந்தோம். நேத்து வந்தவன் நீ மட்டும்தானே? நல்லா என் பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பகை புடவை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிற. அத்தை நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கல்யாணம் பண்ணி நான் இந்த வீட்டுக்கு வரும்பொழுது எங்கள் அப்பாவுக்கு 60 வயசு, ரிட்டையர் ஆகிட்டார். எங்கள் அம்மாவுக்கும் உடம்புக்கு முடியல. இருந்தாலும் அது வரைக்கும் வீட்டில் என்ன ஒரு வேளை கூட அவங்க வாங்கினது கிடையாது. நானே செய்ய போனாலும் பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் காலையில் காபி போகிறதுலேருந்து துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டில் சமைக்கிறது, சாப்பாடு கட்டுறதுன்னு எவ்வளவோ வேலை நான் தான் செய்கிறேன். இப்போலாம் அப்பப்போ தோணும், இதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யலையே, அவங்க கஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்துக்கலையேன்னு. இப்போ யாரோ ஒருத்தருக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறோமேன்னு நான் ஒரு வாட்டி கூட நினச்சதில்ல. அத்த என் அம்மா அப்பாவுக்கு செய்ய முடியாததை இன்னொரு அம்மா அப்பாவுக்கு செய்கிறோமேன்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் பேசும்பொழுது தான் தெரியுது என்ன உங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் நினச்சதே இல்லைன்னு. அத்தை நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, கடன் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னு. எங்கள் அம்மா அப்பாவும் என்னை ஸ்டடி லோன் போட்டு தான் படிக்க வச்சாங்க, அந்த லோனையும் அவங்க தான் அடைச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் என்னை படிக்க வச்சதுக்கான பலனை அவங்க 1% கூட அனுபவிக்கல. சிக்கனமாக இருக்கணும், பணம் சேமிக்கணும்னு சொல்கிறதுலாம் தப்பில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த அறிவுரைலாம் போன மாதம் உங்கள் பொண்ணுக்கு அவங்க மாப்பிள்ளை வைரம் மோதிரம் ப்ரெசென்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷமாக பெருமைப்பட்டீங்களே, அப்போ எங்கே போச்சு அத்தை அவங்க அறிவுரைலாம்? எனக்கு மட்டும்தான் அறிவுரையா, உங்கள் பொண்ணுக்கு இல்லை? புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும்.